மீண்டும் பயண கட்டுப்பாட்டுக்கு தயாராகும் இலங்கை. கல்வி அமைச்சு விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு. இந்த அரசாங்கம் பொய்யானது, ஊழலும் மோசடிகளினாலும் நிரம்பியுள்ளது, கடுமையாக சாடுகின்றார் சாணக்கியர். இலங்கையை சிங்கள பௌத்த நாடென நிறுவ முயற்சி, ஸ்ரீதரன் குற்றச்சாட்டு. கொழும்பை உலுக்கிய கொலையின் பின்னணியில் உள்ள மர்மம், போலீசார் வெளியிட்ட தகவல். வவுனியாவிலிருந்து யாழ் வைத்தியசாலைக்கு நோயாளர்களை ஏற்றிச் சென்ற வேனின் சாரதி திடீர் மரணம். PCR பரிசோதனைக்கு பயன்படுத்தப்படும் சாதன கொள்வனவில் பாரிய மோசடி. நகரங்களுக்கு இடையிலான கடகதி புகையிரத சேவைகள் நாளை முதல். மக்கள் பொறுப்பற்ற விதத்தில் நடந்து கொள்ளும் பட்சத்தில் விரும்பியோ விரும்பாமலோ பயண கட்டுப்பாடை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டிய நிலைமை ஏற்படும் என சுகாதார சபை பணிப்பாளர் நாயகம் விஷேட வைத்தியர் டாக்டர் அசில குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அண்மையில் கட்டுப்பாடுடன் பயணத்தடை தளர்த்தப்பட்டாலும் நோய் பரவும் விதத்தில் திருமண நிகழ்வுகள், களியாட்ட நிகழ்வுகள் உட்பட வேறு நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளதாக அவர் கூறியுள்ளார். நாட்டில் மீண்டும் கோவிட் தொற்று அதிகரிக்கப்படும் பட்சத்தில் பயண கட்டுப்பாடும் மீண்டும் நடைமுறைக்கு வரும் என கடும் துணியில் அவர் கூறியுள்ளார். இலங்கையில் கொரோனா தொற்றின் காரணமாக மூடப்பட்டுள்ள சகல பாடசாலைகளையும் மீள ஆரம்பிக்கும் வேலை திட்டத்துக்கு அமைய அதன் இரண்டாம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் நாளை ஆரம்பமாக உள்ளன. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது. இலங்கையில் கொரோனா தொற்றின் தாக்கம் குறைவடைந்த நிலையில் கடந்த மாதம் முதல் கட்டம் கட்டமாக 200 குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இரண்டாம் கட்டமாக தரம் 10, 11, 12 மற்றும் 13 ஆகிய வகுப்புகளின் கல்வி நடவடிக்கை நாளை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பெரிரா தெரிவித்துள்ளார். சுகாதார வழிகாட்டி ஆலோசனைகளுக்கு அமைவாக மாணவர்களை பாடசாலைகளுக்கு அனுப்புவது பெற்றோரின் பொறுப்பாகும் என்று அவர் கூறியுள்ளார். மாணவர்களும் இது தொடர்பில் அவதானத்துடன் செயல்பட வேண்டுமென பேராசிரியர் கபில பெரிரா தெரிவித்துள்ளார். இதேவேளை ஆரம்ப பிரிவுகளை கொண்ட பாடசாலைகளின் கல்வி நடவடிக்கைகள் தற்போது வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுவதாக கூறிய அவர், சுகாதார அமைச்சின் அனுமதி கிடைத்தவுடன் தரம் 6-9 வரையான வகுப்புகளை ஆரம்பிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். இந்த அரசாங்கமானது பொய்யான ஒரு அரசாங்கம். அனைத்து விடயங்களிலும் பொய்யும் ஊழலும் மோசடியும் மக்களுக்கு சுதந்திரம் இல்லாத ஒரு மோசமான அரசாங்கமாக உள்ளது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் கடுமையாக சாடியுள்ளார். அரசு தலைவர் தொடக்கம் பிரதமர் அமைச்சர்கள் என அனைவருமே பொய்களை சொல்லும் நிலைப்பாடே காணப்படுகிறது என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில், வியாபார நோக்குடனும் இந்த அரசாங்கம் செயற்பட்டு வருகின்றது. நான் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மீனவர்கள் எதிர்நோக்கும் பல்வேறு பிரச்சினைகள் குறித்து அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் கவனத்திற்கு கொண்டு சென்றிருந்தேன். அவற்றில் எதனையும் பூர்த்தி செய்யாமல் சிறிய ஒரு விடயத்தினை மட்டும் செய்துவிட்டு அதற்கொரு மாபெரும் திறப்பு விழாவினை செய்துவிட்டு சென்றிருந்தார். இலங்கையில் காணாமல் ஆக்கப்பட்டவர் தொடர்பில் ஆராய்வதற்காக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவினை அரசு தலைவர் நியமித்துள்ளதாக செய்திகளில் பார்க்கக்கூடியதாக உள்ளது. இலங்கையை சிங்கள பௌத்த நாடு என நிறுவுவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்காக அரசாங்கம் தனது அரசியல் பலத்தையும் படைகளின் ஆதிக்கத்தையும் ஒன்று திரட்டி வருவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். சபுகஸ்கந்த மாபீம பகுதியில் உள்ள குப்பை மேட்டில் பயணப்பொதியொன்றில் சடலமாக மீட்கப்பட்ட பெண் கொலை செய்யப்பட்டமைக்கான காரணம் வெளியாகியுள்ளது. கொழும்பு மாளிகவத்தை வீட்டு தொகுதியைச் சேர்ந்த முகமது ஷாஷி பாத்திமா மும்டாஸ் என்ற இந்த பெண் கொலை செய்யப்பட்டு சடலம் பயணப்பையில் வைத்து குப்பை மேட்டில் வைத்து செல்லப்பட்டுள்ளது. இது தொடர்பிலான போலீஸ் விசாரணையில் உயிரிழந்த பெண் இறுதியாக ரொசானா என்ற பெண் மற்றும் அவரது சகோதரனுடன் முச்சக்கர வண்டியில் பயணித்துள்ளார். குறித்த இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் அனைத்து தகவல்களும் வெளியாகியுள்ளன. கைது செய்யப்பட்ட ரொசானா என்ற பெண்ணும் சூதாட்டத்திற்கு மிகவும் அடிமையாகிய ஒருவர் என தெரிய வந்துள்ளது. ரொசானா கொழும்பு சூதாட்டத்தில் நிலையத்தில் வைத்து தன்னிடம் இருந்த அனைத்தையும் சூதாட்டத்தில் இழந்துள்ளார். இறுதியாக திருமண மோதிரத்தையும் அவர் இழந்துள்ளார். அவ்வாறு இழந்த மோதிரம் அடகு வைக்கப்பட்ட நிலையில் அதனை மீட்க ஒரு சில நாட்களே உள்ள நிலையில் அதனை மீட்டு தருமாறு ரொசானா கொலை செய்யப்பட்ட பாத்திமாவிடம் வினவியுள்ளார். வவுனியாவிலிருந்து நோயாளர்களை யாழ்போதனா வைத்தியசாலைக்கு வேனில் ஏற்றிச் சென்ற வேனின் சாரதி திடீரென மாரடைப்பால் உயிரிழந்துள்ளார்.
வவுனியா வீரபுரம் பகுதியைச் சேர்ந்த 61 வயதான நபரே உயிரிழந்துள்ளார். வேனில் பயணிகளை ஏற்றிக்கொண்டு யாழ்ப்பாணம் மன்னார் வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த போது பூநகரி சங்குப்பட்டி பாலத்துக்கு அருகில் திடீரென சாரதிக்கு மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது. உடனே அவர் வாகனத்தை வீதியோரமாக நிறுத்தியுள்ளார். பின்னர் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்துள்ளார். மாரடைப்பு ஏற்பட்டவுடன் வீதியோரமாக வாகனத்தை நிறுத்தியமையினால் வாகனத்தில் இருந்தவர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளனர். PCR இயந்திரத்தில் சோதனை நடத்துவதற்கு பயன்படுத்தப்படும் சாதனங்களை கொள்வனவு செய்வதில் பாரிய நிதி மோசடி இடம்பெற்றுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த சாதனங்களை கொள்வனவு செய்வதில் சுமார் 125 மில்லியன் ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. 2020 கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கையில் இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த சாதனங்களை கொள்வனவு செய்வதற்காக விலை மனுக்களை கோரிய போது கூடுதல் விலையை நிர்ணயம் செய்திருந்த நிறுவனம் ஒன்றிடம் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக அறிக்கை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையை சபாநாயகர் மஹிந்தயாபா அபயவர்த்தனவிடம் கணக்காய்வாளர் நாயகம் WPC விக்ரமண்ண அண்மையில் ஒப்படைத்துள்ளார். விலை மனு கோரலின் போது குறைந்த விலையை நிர்ணயம் செய்து மனு கோரியிருந்த நிறுவனத்தின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. சில நிறுவனங்களுக்கு நலன்களை வழங்கும் நோக்கில் இவ்வாறு செயற்பட்டுள்ளதாக அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அரசு மருந்தக கூட்டுத்தாபத்தினால் இவ்வாறு கூடுதல் விலைக்கு PCR இயந்திரத்திற்கு பயன்படுத்தப்படும் பரிசோதனை சாதனங்கள் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கையில் கொரோனா பரவல் குறைந்த நிலையில் நகரங்களுக்கு இடையிலான கடுகதி புகையிரத சேவைகள் நாளை முதல் மீள ஆரம்பிக்கப்படும் என புகையிரத திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டில் இதற்கு முன்னர் மாகாணங்களுக்கு இடையிலான பயணத்தடை நீக்கப்பட்டதை அடுத்து கடந்த 1 தேதி முதல் மாகாணங்களுக்கு இடையிலான அலுவலக புகையிரத சேவை ஆரம்பிக்கப்பட்டது. இதேபோல இரவு 7 மணியின் பின்னர் தூர மற்றும் குறுந்தூர புகையிரத சேவைகள் என்பன வழமை போன்று இடம்பெறுவதில்லை. தற்போது நடைமுறையில் உள்ள முறைமைகளுக்கு அமைய இரவு 7 மணியின் பின்னர் பயணிகளின் அவசியத்தன்மை கருதி மாத்திரம் புகையிரத சேவைகளை முன்னெடுக்க உள்ளதாக புகையிரத திணைக்களம் தெரிவித்துள்ளது. தற்போது 180 முதல் 200 புகையிரத சேவைகளை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக புகையிரத திணைக்கள பொது முகாமையாளர் தமிக ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். மீண்டும் பயண கட்டுப்பாட்டுக்கு தயாராகும் இலங்கை. கல்வி அமைச்சு விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு. இந்த அரசாங்கம் பொய்யானது. ஊழலும் மோசடிகளினாலும் நிரம்பியுள்ளது. கடுமையாக சாடுகின்றார் சாணக்கியர். இலங்கையை சிங்கள பௌத்த நாடின நிறுவ முயற்சி, ஸ்ரீதரன் குற்றச்சாட்டு. கொழும்பை உலுக்கிய கொலையின் பின்னணியில் உள்ள மர்மம், போலீசார் வெளியிட்ட தகவல். வவுனியாவில் இருந்து யாழ் வைத்தியசாலைக்கு நோயாளர்களை ஏற்றிச் சென்ற வேனின் சாரதி திடீர் மரணம். PCR பரிசோதனைக்கு பயன்படுத்தப்படும் சாதன கொள்வனவில் பாரிய மோசடி. நகரங்களுக்கு இடையிலான கடுகதி புகையிரத சேவைகள் நாளை முதல்.